இன்றைய நற்செய்தி. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 17-30 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார், நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை, தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாயிருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர் தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர் தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது, தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர்களிடம் சொல்கிறார், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன். இப்படியாக கடவுளை தன்னுடைய தந்தை என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது யூதர்களுக்கு கோபம் வருகிறது. இவன் கடவுளை பழித்துரைக்கிறான் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இன்னும் மோயிசன் கொடுத்த அந்த சட்டங்களில் வரக்கூடிய ஓய்வு நாள் சட்டத்தை இவர் மீறுகிறார். ஓய்வு நாளில் நோயாளர்களை குணப்படுத்துகிறார், அவர்களை வேலை செய்ய வைக்கிறார். இது ஓய்வு நாள் சட்டத்திற்கு எதிரானது. எனவே கடவுளுடைய சட்டத்தை மீறுகிறார், கடவுளை தன்னுடைய தந்தை என்று சொல்லுகிறார், இவர் கடவுளை பழித்துரைக்கிறார் என்று சொல்லி இயேசுவின் மீது கோபம் கொண்டு அவருக்கு எப்படியாவது சிலுவை மரணத்தை வாங்கி தர வேண்டும் என்ற ஒரு வெறியோடு இந்த யூத அதிகார கூட்டம் திட்டம் போடுகிறது. அதற்காகத்தான் இயேசுவை எப்படியாவது பேச்சில் சிக்க வைக்க வேண்டும் என்றெல்லாம் பல கேள்விகளை கேட்டார்கள். என் அன்பிற்குரியவர்களே, இயேசுடைய சாவிற்கு இந்த ஒரு காரணம் முக்கியமான காரணமாய் இருக்கிறது. இவன் கடவுளை பழித்துரைத்தான், கடவுளை தன்னுடைய தந்தை என்று சொல்லிவிட்டான். எனவே மத ரீதியிலே
இயேசுடைய சாவிற்கு இதை ஒரு குற்றச்சாட்டாக பிலாத்துவின் முன்பாக இவர்கள் இந்த யூத தலைவர்கள் வைத்தார்கள். அதையே சொல்லி மக்களையும் திசை திருப்பினார்கள். இறைமகன் தன்னுடைய தந்தையை என் தந்தை என்று சொல்லுவதிலே இவர்களுக்கு என்ன பிரச்சனை? யோர்தான் நதியிலே ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெறுகிற பொழுது தந்தை அங்கே பேசுகிறார், இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று. அதே போல திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார், இதோ கடவுளுடைய ஆட்டுக்குட்டி என்று மக்கள் முன்பாக இயேசுவை அடையாளப்படுத்துகிறார், சுட்டி காண்பிக்கிறார். அந்த இறைமகனை ஏன் இவர்களுக்கு பிடிக்கவில்லை? ஏனென்றால் இவர்கள் மக்கள் மத்தியிலே ஒரு பிழைப்புவாத தலைமை பண்பை விதைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த யூத தலைவர்கள், பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், இவர்களெல்லாம் தலைமை, தலைவர் என்பவர் அதிகாரம் கொண்டிருப்பவர் என்ற ஒரு தொனியிலே அதிகாரத்தை மக்கள் முன்பாக திணித்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள். இந்த எளிய மக்களுக்கு இது புரியவில்லை. இயேசுவினுடைய அன்பும் அவருடைய குணப்படுத்தக்கூடிய இந்த பண்பும் இன்னும் அவர் ஏழை எளிய மக்களை உயர்த்துவதற்காக அவர் உழைக்கக்கூடிய அந்த உழைப்பும் சாதாரண மக்களுக்கு புரியவில்லை. எனவேதான் இந்த கூட்டம், இதோ இவன் கடவுளை பழித்துரைக்கிறான், இவன் நம்முடைய கடவுளுக்கு எதிராய் பேசுகிறான் என்று சொன்ன உடனேயே இந்த மக்களுக்கும் கோபம் வந்துவிடுகிறது. எனவேதான் இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், ஒழிக ஒழிக என்றெல்லாம் இறுதியிலே இந்த ஏழை எளிய கூட்டம் இந்த யூத தலைவர்களோடு சேர்ந்து கோஷமிட்டது. என் அன்பார்ந்தவர்களே, இன்று இப்பொழுது இந்த விவிலிய பகுதியை வாசிக்கிற பொழுது இயேசுவின் மீது இப்படியாக அநியாயமாக இவர்கள் குற்றம் சுமத்துகிறார்களே, இதோ இவர்கள் இயேசுவுக்கு எதிராய் பேசுகிறார்களே, இவர்களெல்லாம் மனிதர்களா, ஏன் இயேசுவை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றெல்லாம் நமக்கு கூட இவர்களை குறித்து கோபம் வருகிறது. ஆனால் இதே இயேசு கிறிஸ்துவை போல உண்மையோடும், நேர்மையோடும், நீதியோடும், தியாக உள்ளத்தோடும் நமக்காக உழைப்பவர்கள், தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கக்கூடியவர்கள் நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறார்கள், நம்மோடு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள், நாம் வாழும் சமூகத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பார்க்கிற பொழுது நாம் எப்படி பார்க்கிறோம்? நாமும் பல நேரங்களிலே தீமைக்கு தானே துணை போகிறோம், நாமும் நல்லவர்களை தண்டிக்கக்கூடிய இடத்தில்தானே அமைதியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். விவிலியத்திலே, பழைய ஏற்பாட்டிலே சூசன்னா அவனுடைய வரலாற்றை நாம் பார்க்க முடியும். அந்த சூசன்னா ஒரு நீதிமானாக, நேர்மையுள்ளவராக, கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கிறார். ஆனால் இச்சையான எண்ணம் கொண்ட அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்களுடைய இச்சைக்கு அவள் பயன்படவில்லை, ஒத்துழைக்கவில்லை என்பதற்காக அவரை குறித்து இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி அவரை அவமானப்படுத்தி அந்த சூசன்னாவை தண்டனை தீர்ப்பிற்கு உட்படுத்தக்கூடிய வேளையில் அங்கே அவர் ஆண்டவரால் அற்புதமாக காப்பாற்றப்பட்டால், ஆனால் இன்று எத்தனையோ நபர்களை நாமும் இப்படித்தான் தீர்ப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசுவைப் போல, சூசன்னாவை போல இன்று எத்தனையோ நபர்கள் இந்த சமூகத்திற்காய் உண்மையோடும் நேர்மையோடும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கும் பல நேரங்களிலே தெரிகிறது, ஆனாலும் அமைதியாக கடந்து சென்று விடுகிறோம். எனவே இந்த நாளிலே நாம் இந்த தவ காலத்திலே உண்மையாக நேர்மையாக உழைப்பவர்களுக்கு துணையாயிருப்போம். ஒருபொழுதும் தீமைக்கு, அநீதிக்கு, அதிகார கூட்டத்திற்கு கண்ணை மூடிக்கொண்டு துணை போக வேண்டாம். இதை புரிந்து கொண்டு இந்த தவ காலத்திலே நல்ல ஒரு மனமாற்றத்திற்கு நம்மை உட்படுத்துவோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. வானக தந்தையே,
எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு இந்த நாளிலே கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே, நாங்களும் பல நேரங்களிலே நீதிமான்களை, நேர்மையோடும் உண்மையோடும் உழைப்பவர்களை புரிந்து கொள்ளாமல் அவர்களை குறித்து அவதூறு பேசியிருக்கிறோம். அவர்களை குறித்து இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லியிருக்கிறோம். அவர்களுக்கு துணையாக இருக்காமல் அமைதியாக கடந்து சென்றிருக்கிறோம். எங்களை மன்னிப்பீராக. எங்களை மன்னியும் ஆண்டவரே. இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் தைரியமாக இறை வாக்கினரை போல உண்மைக்கும் நேர்மைக்கும் சான்று பகரக்கூடிய அருளை, ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜொபிக்கிறோம் ஆண்டவரே, நீரே அவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. கடன் பிரச்சனைகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் முழுமையாக விடுதலை பெறும்படியாய் அவர்களுடைய உழைப்பை ஆசீர்வதியும். நல்லதொரு வேலை வாய்ப்பை, கல்விக்கேற்ற ஒரு வேலை வாய்ப்பை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய வேதனைகள், பிரச்சனை, கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். இதோ குடி போதை பழக்க வழக்கங்களினால் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இதோ இந்த நபர்களெல்லாம் நல்ல ஒரு மனமாற்றத்திற்கு உட்படுத்துவீராக. இந்த போதை பழக்க வழக்கங்களிலிருந்து அவர்கள் திருந்தி பொறுப்போடு இந்த குடும்பங்களை வழிநடத்தும்படியாய் ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பாதுகாப்பீராக. இயேசு ஆண்டவரே, இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம். இதோ இந்த நாளிலே எங்களுடைய ஜெபம் கேட்டு, எங்களுடைய விசுவாசத்தின் பொருட்டு, எங்களுடைய நன்மையான காரியங்களின் பொருட்டு இந்த ஆன்மாக்களுக்கு பேரின்ப வீட்டிலே நீர் இடம் கொடுப்பீராக. இதோ இந்த தேர்வின் காலத்தில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியான நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும், அவர்களுக்கு தேவையான அறிவையும் திறமையையும் ஞானத்தையும் கொடுத்து நீர் உயர்த்துவீராக. இவர்கள் வாழ்க்கையிலே நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை கொடும் ஆண்டவரே. இதோ இந்த நாள் மகிழ்ச்சியின், வெற்றியின், ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும். இந்த ஜப வேளையில இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் நீர் நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே. எந்த விபத்தும், தீய எண்ணங்களும், தீய சக்தியும், நோய் நொடிகளும் எங்களை நெருங்காதபடியாய், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை அண்டாதபடியாக இந்த நாளிலே சிறப்பாக பாதுகாத்தருளும். திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் எத்தனையோ குடும்பங்கள் நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவரே, இவர்கள் மீது நீர் இரக்கம் வைப்பீராக. இவர்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்தரலும். உம்மால் மட்டுமே கூடும் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும், எங்களோடு தங்கும், எங்களை வழிநடத்தும். இந்த நாளிலே நீரே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம். ஆமீன்.